நம்பிக்கையில்லா தீர்மானம் மீதான விவாதத்திற்கு இன்று மாலை 4 மணியளவில் பதிலளிக்கிறார் பிரதமர் மோடி. மணிப்பூர் விவகாரம் உள்ளிட்ட பிரச்சினைகள் குறித்து மத்திய அமைச்சர்களுடன் ஆலோசனை. உலக அளவில் பொருளாதார மந்தநிலை இருந்தாலும் இந்திய பொருளாதாரம் சிறப்பாகவே உள்ளது. எதிர்க்கட்சிகளின் குற்றச்சாட்டுகளுக்கு மக்களவையில் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பதில். மக்களவையில் இருந்து திமுக, காங்கிரஸ் மற்றும் தோழமை கட்சிகள் வெளிநடப்பு. மதுரையில் எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டுவதில் மத்திய அரசு தாமதிப்பதாக குற்றச்சாட்டு. மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனை தாமதத்திற்கு தமிழக அரசே காரணம் என மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் குற்றச்சாட்டு. நிலம் கையகப்படுத்துவதில் தருவதில் தமிழக அரசு தாமதித்ததாக பதில். நாடாளுமன்றத்தில் திமுகவின் குரலை கேட்டு பாஜக நடுங்குகிறது. தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் விமர்சனம். தமிழகத்தில் நடைபெறவுள்ள உலக முதலீட்டாளர் மாநாட்டுக்கான தேதி மாற்றம். ஜனவரி 7-8 ஆகிய நாட்களில் நடைபெறும் என அரசு அறிவிப்பு. ரிசர்வ் வங்கி வெளியிட்ட நிதிக் கொள்கையில் கடன்களுக்கான வட்டியில் மாற்றமில்லை என அறிவிப்பு. விலைவாசி உயர்வை கருத்தில் கொண்டு நடவடிக்கை. என்எல்சி தொடர்பாக பூவுலகின் நண்பர்கள் அமைப்பு வெளியிட்ட அறிக்கை எதிரொலி. தாமாக முன்வந்து வழக்கு பதிவு செய்தது தென்மண்டல தேசிய பசுமை தீர்ப்பாயம். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தில் தடையை மீறி தேமுதிக போராட்டம். விவசாயிகளுக்கு எதிராக என்எல்சி நிறுவனம் செயல்படுவதாக குற்றச்சாட்டு. திருச்சி அருகே மணல் குவாரியை மூட வலியுறுத்தி மக்கள் போராட்டம். நிலத்தடி நீர்மட்டம் குறைவதாகவும் லாரிகளால் விபத்துகள் நடப்பதாகவும் புகார். மாடுகள் உள்ளிட்ட கால்நடைகளை தெருவில் நடமாடவிட்டால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும். சென்னை மாநகராட்சி ஆணையர் ராதாகிருஷ்ணன் எச்சரிக்கை. சென்னையில் 13 இடங்களில் அமலாக்கத்துறை சோதனை. 225 கோடி ரூபாய் வங்கி மோசடி தொடர்பான வழக்கில் நடவடிக்கை. மயிலாடுதுறை மாவட்டத்தில் பெய்த கனமழையால் 10,000 ஏக்கர் குறுவை பயிர்கள் சேதம். உரிய இழப்பீடு வழங்க விவசாயிகள் கோரிக்கை. ஜெயிலர் திரைப்படம் வெளியானதையொட்டி கொண்டாடி மகிழும் ரசிகர்கள். தமிழகத்தின் ஒரே சூப்பர் ஸ்டார் ரஜினிதான் என உற்சாகம். சென்னை புழல் சிறை அருகே பெண் சிறைவாசிகள் பணிபுரிய பெட்ரோல் விற்பனை நிலையம் திறப்பு. நாட்டிலேயே முதன்முறையாக மேற்கொள்ளப்பட்ட திட்டம் என அதிகாரிகள் தகவல். சுதந்திர தினத்தையொட்டி தொடர் விடுமுறை வருவதால் விமான கட்டணம் கடுமையாக உயர்வு. 3,000 ரூபாய் டிக்கெட் 10,000 ரூபாய்க்கு மேல் அதிகரிப்பு. மியூச்சுவல் ஃபண்டுகளில் எஸ்ஐபி முறையில் முதலீடு செய்ய அதிகரிக்கும் ஆர்வம். கடந்த ஒரே மாதத்தில் 15,000 கோடி ரூபாய்க்கு மேல் முதலீடு.